இன்றைய மன்னா எரேமியா 30:8 எரேமியா 30:8. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. நேற்று தினத்தில் பார்த்தா அவர் வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம் கழுத்தின் மேல் நுகம் இல்லாதபடிக்கு உடைத்து போடுவாராம். நுகம் என்பது நம்மளை அழுத்துகிற ஒரு காரியம். வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் என்பது நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை குறிக்கிறது. இந்த நுகம் என்பது நமக்கு மேலாக இருக்கிற அழுத்தங்களை, பாரங்களை குறிக்கிறது. கட்டுகள் என்பது நம்மளை செயல்பட விடாதபடி அல்லது முன்னேற விடாதபடி நம்மளை முடக்கி வைக்க பார்க்கிற காரியங்கள். இவைகள் எல்லாவற்றையும் அவர் உடைப்பேன், அறுப்பேன் என்கிறார். நுகங்களை உடைப்பேன், கட்டுகளை அறுப்பேன் என்கிறார். அதன் நிமித்தம் நாம் விடுதலையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும், விடுதலையோடு நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும். இதைதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். தேவையில்லாத அழுத்தங்கள், தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுக்கவும் உடைத்தெறியும் வல்லவர். ஒரு விடுதலையின் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். மனதின் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்க விரும்புகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லா கட்டுகளையும் அறுக்கிறவர், எல்லா நுகங்களையும் உடைக்கிறவர் இயேசப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தயவுள்ள பிதாவே உமக்கு நன்றி, தய செய்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நாளாய், அற்புதத்தின் நாளாய் இருக்கட்டும். எல்லா தேவையில்லாத மன அழுத்தங்கள், பாரங்கள், எல்லா நுகங்களும் உடைக்கப்படட்ட, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.